போக்குவரத்து கழக ஊழியர்களின் போராட்டம் இரண்டாவது நாளாக தொடர்ந்து வரக்கூடிய நிலையில் பல்வேறு மாவட்டங்களிலும் அரசு பேருந்துகள் முழுமையாக இயக்கப்படுகின்றன. பயணிகள் சிரமமின்றி பயணிக்க வசதியாக பல்வேறு மாவட்டங்களிலும் அனைத்து பேருந்துகளும் இயக்கப்பட்டு வருகின்றன. மதுரையிலிருந்து செய்தியாளர் செல்வகுமார் இணைகிறார். செல்வகுமார், மதுரையை பொறுத்தவரை இன்றைய தினம் என்ன சூழல் இருக்கு? அனைத்து பேருந்துகளும் அங்கு இயக்கப்படுதா? ஆரம்ப கோரிக்கையை வலியுறுத்தி போக்குவரத்து ஊழியர்கள் இரண்டாவது நாளாக தங்களுடைய வேலைநிறுத்த போராட்டத்தை துவக்கி இருக்கிறார்கள். நேற்று இந்த போராட்டம் துவங்கியிருந்தாலும் கூட நேற்று மதுரை மாவட்டத்தை பொறுத்தளவில் இங்கே இருக்கக்கூடிய மண்டலத்துக்குட்பட்ட மதுரை, விருதுநகர், திண்டுக்கல் உள்ளிட்ட மூன்று மாவட்டங்களில் முழுமையாக பேருந்துகள் இயக்கப்பட்டிருந்தன. இந்த மண்டலத்துக்கு கிட்டத்தட்ட 2100 அதிகமான பேருந்துகள் இருக்கின்றன. 10,000 அதிகமான பணியாளர்கள் இங்கு இருக்கிறார்கள். நேற்று முழுமையாக இந்த பேருந்துகள் இயக்கப்பட்ட நிலையில் இன்றும் அதே போன்று மதுரை மாவட்டத்தை பொறுத்தளவு மதுரை மண்டலத்துக்கு உட்பட்ட இந்த பகுதிக்கு உட்பட்ட இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பேருந்துகள் முழுமையாக இயக்கப்பட்டு வருகின்றன. வழக்கமாக இன்று காலை பேருந்திலிருந்து பனிமனையிலிருந்து வெளியே வரக்கூடிய பேருந்துகள் அனைத்துமே வெளியே வந்திருக்கின்றன. 200 பேருந்துகள் இந்த நேரத்திற்கு வெளியே வர வேண்டியிருக்கின்றன. அந்த 200 பேருந்துகள் வெளியே வந்திருக்கின்றன. மதுரை மாட்டுத்தாவணி பேருந்தில் இப்போது நாம் இருக்கிறோம். இங்கே இருக்கக்கூடிய பயணிகளிடம் கேட்கலாம், பஸ் எல்லாம் எப்படிங்க வந்திருக்கா, எப்படி இங்கே எங்கேருந்து வந்திருக்கீங்க, எங்கே போயிட்டு இருக்கு? பஸ்ஸும் வந்துகிட்டு இருக்குல்லங்க, பஸ்ஸும் வந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் வந்து பஸ்ஸு வந்து கரெக்டான டயத்துக்கு வரல. ஆனால் அதே இதில் பஸ்ஸு வருது வந்து ராமநாதபுரத்தில் நான் வந்தேன். ராமநாதபுரத்தில் இருந்து வந்து 4 மணி நேரம் நின்று அதுக்கப்புறம் வந்து மாட்டுத்தாவணி வந்தேன். மாட்டுத்தாவணி வந்து இங்கே மாட்டுத்தாவணி வந்து பஸ் இருக்குங்க. ஆனால் அங்கே வந்தோன்னு தான் பஸ் இருக்குது, அங்கே வந்து பஸ் இல்லை. ராமநாதபுரம் மாவட்டத்தில் பஸ் இல்லை. ஆனால் ஏக கொடுங்க, ஆனால் வந்து ஏக்கணும், ஏக சொல்லுங்கள். சரிங்களா, இதே போன்று இந்த பேருந்தில் நிறைய பயணிகள் இருக்கிறார்கள். இந்த பேருந்தில் இருக்கக்கூடிய வாகன ஓட்டுநர் இருக்கிறார்கள் கேட்கலாம். ஆனால் இந்த எத்தனை மணிக்குன்னு உங்களுக்கு டியூட்டி, எத்தனை மணிக்கு வந்திருக்கீங்க, பஸ் எப்படி போயிட்டு இருக்கா? யூஸ்வலாக தான் போகிற வண்டி செட் அவுட் ஆகி போயிட்டு, யூஸ்வலாக செட் அவுட் வண்டி செட் அவுட் ஆகி போயிட்டு இருக்கு. இதே மாதிரி சேமாக தான் ஓடிட்டு இருக்கு. அது கம்மியாக தான் இருக்காங்க. இன்னும் ஆரம்பிக்கல, இல்லை இப்போ தானே ஆரம்பிச்சிருக்கோம். எதுவுமே வந்து என்னன்றது தெரியும். எல்லாம் எல்லா வண்டியுமே செட் அவுட்டாக எல்லா இடத்து ஊர்களுக்கும் போயிட்டு தான் இருக்கும். இதே போன்று இந்த பேருந்தில் இருக்கக்கூடிய பல பயணிகள் இருக்கிறார்கள், அவர்களும் கேட்கலாம். அவர்கள் பரமக்குடியிலேருந்து வர்றேன், நல்லா பஸ்ஸு கிடைக்குது. மதுரை ஆரம்ப நான் திண்டுக்கல் போக போகிறேன், நல்லா பஸ் கிடைக்கும். இருந்துச்சு க்ரௌடு வந்து ஏர்லி மார்னிங் வர்றதுனால இங்கே க்ரௌடுலாம் நிறைய இல்லை. அதே போன்று நிறைய பயணிகள் வந்து இருக்கிறார்கள், அவர்களும் கேட்கலாம். நாங்கள் பரம்புக்குலேருந்து வந்திருக்கோம். இருக்கு பஸ்லாம் வந்திருக்கோம். இதே போன்று பல பயணிகள் இங்கு இருக்கிறார்கள். தொடர்ந்து இந்த பேருந்துகளை பொறுத்தளவில், மதுரை மாட்டுத்தாவணியை பொறுத்தளவில் வரக்கூடிய நகர் பேருந்துகள் அனைத்துமே தொடர்ந்து இயக்கப்பட்டு வருகின்றன. அதே போன்று இங்கே இருக்கக்கூடிய பேருந்துகள் எதுவும் சிரமம் இல்லாமல் இருப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்த அண்ணா, பஸ் எப்படின்னா வந்திருக்கு, காலையில் வழக்கம் போல் வந்துருச்சா, பஸ் எப்படி போயிட்டு இருக்கு? வழக்கம் போல் ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த அரசு வந்து நம்மளுடைய அரசு, இது எப்பயுமே தொழிலாளிக்கு ஆதரவாகத்தே இருக்கும். வந்துட்டாங்க, வந்துக்கிட்டே இருக்காங்க. மக்களும் ஓரளவுக்கு சராசரி வந்துக்கிட்டு இருக்காங்க, வந்து போயிட்டு இருக்காங்க. மதுரை பொறுத்தளவில் தொடர்ந்து பணியாளர்கள் வந்து கொண்டு இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட இந்த மதுரை வட்டத்துக்கு உட்பட்ட திண்டுக்கல், விருதுநகர், தேனி உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு உட்பட்ட பல பயணிகள் இங்கு வருகிறார்கள். இதே போன்று இந்த பயணிகள் பலர் தற்போது வந்து கொண்டு இருக்கிறார்கள். ஐயா, நீங்கள் எங்கேருந்து வந்திருக்கிறீங்க, பஸ் எப்படி இருக்குது? பஸ் எப்படி? துவரங்குறிச்சியிலேருந்து மறை வந்திருக்கேன். அண்ணா பஸ் ஸ்டாண்டு போனேன், பிரச்சனை இல்லாமல் இருக்குது. அங்கேயும் பஸ் பிரச்சனை இல்லை, இங்கேயும் பிரச்சனை இல்லை, கரெக்டாக இருக்குது. பஸ் எல்லாம் எங்களுக்கு ஸ்ட்ரைக் மாதிரி தெரியல, எங்களுக்கு ரெகுலராக பஸ் எப்போ பஸ் தெரியுது. பயணிகளை பொறுத்தளவில் தொடர்ந்து மதுரை மாட்டுத்தாவணி பேருந்து நிலையத்திற்கு தற்போது வந்து கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் அதிகாலை வேலை என்பதால் பல பயணிகளை நாம் வருவதை பார்க்க முடிகிறது. அதே போன்று பணிக்கு செல்லக்கூடியவர்களும் பலர் வந்து கொண்டிருக்கிறார்கள், வேலைக்கு செல்லக்கூடிய பலரும் வந்து கொண்டிருக்கிறார்கள். அவரிடம் கேட்கலாம், ஐயா நீங்கள் சார் எங்கேருந்து வர்றீங்க, பஸ் இருந்து தான் உங்களுக்கு? மேலூர்லேருந்து வர்றேன் சார். சரிங்க, வழக்கமாக பஸ் வந்துருக்கீங்க.
அரட்டா பஸ் வருது. நிறையா நிறையா ஓடுது சார். இன்னும் பஸ்ஸு அப்படி ஒன்றும் ஸ்ட்ரைக் மாதிரி தெரியல. ஆ, பஸ்ஸு கரெக்டாக ஓடிக்கிட்டு தான் இருக்கு. ஓடிக்கிட்டு தான் சிரமங்கள் இருக்கா வந்து போகிறதில்ல? ஒன்றும் இல்லை சார், ஒன்றும் இல்லை. ஆ, மதுரை மாட்டுத்தாவணியை பொறுத்தளவில் தற்போது வெளியிலிருந்து வரக்கூடிய பயணிகளாக இருந்தாலும் அல்லது இங்கே இருக்கக்கூடிய பயணிகளாக இருந்தாலும் கூட முழுமையாக அவர்களுக்கு தேவையான பேருந்துகள் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. 95% மேலான பேருந்துகள் வந்திருப்பதாக தற்போது போக்குவரத்துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். தொடர்ந்து இயக்குவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன. இன்று காலை அனைத்து தொழிற்சங்கங்களின் சார்பாக, அதாவது இந்த போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய இந்த தொழிற்சங்கங்களின் சார்பாக ஒரு மறியல் போராட்டமும் மதுரை தலைமை பணிமனை முன்பாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கும் கூடுதலான போலீஸ் பாதுகாப்பு தற்போது மதுரை பைபாஸ் சாலையில் இருக்கக்கூடிய அந்த தலைமை பணிமனைக்கு முன்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. மதுரையில் தற்போது என்ன கள நிலவரம் அப்படின்றத பதிவு பண்ணீங்க, நன்றி செல்வகுமார். தொடர்ந்து புதுக்கோட்டையிலிருந்து செய்தியாளர் ஷேக் இணைகிறார். ஷேக், இப்போ புதுக்கோட்டையை பொறுத்தவரை அங்கு என்ன சூழல் இருக்கு, பயணிகளுடைய வருகை அப்படின்றது எந்த அளவுக்கு இருக்கு, அனைத்து பேருந்துகளும் அங்கு வழக்கம் போல இயக்கம் செய்யப்படுதா? தமிழ்நாடு முழுவதும் இன்று 2வது நாளாக போக்குவரத்து தொழிற்சங்கங்களை சேர்ந்தவர்கள் ஆரம்ப கோரிக்கையை வலியுறுத்தி வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக புதுக்கோட்டை மாவட்டத்தை பொறுத்தவரை புதுக்கோட்டை, அறந்தாங்கி, ஆலங்குடி, பொன்னமராவதி, திருமயம், இழுப்பூர் உள்ளிட்ட 9 பணிமனைகள் உள்ளது. இந்த 9 பணிமனைகளிலிருந்து 255 புறநகர் பேருந்துகளும் 138 நகர பேருந்துகள் என மொத்தம் 393 பேருந்துகள் வந்து பொதுமக்களின் சேவைக்காக இங்கு பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இந்நிலையில் இன்று 2வது நாளாக போக்குவரத்து ஊழியர்கள் வேலைநிறுத்த போராட்டம் ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில், இந்த வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபடாத தோமுசா உள்ளிட்ட தொழிற்சங்கத்தைச் சேர்ந்த ஓட்டுநர் மற்றும் நடத்துனர்களை வைத்து 2வது நாளாக இன்று பேருந்துகளை போக்குவரத்து கழக அதிகாரிகள் இயக்குறதுக்கான அனைத்து நடவடிக்கையும் எடுத்து வராங்க. குறிப்பாக வந்து 6 மணி நிலவரப்படி 9 பணிமனைகளிலும் இருந்து 181 புறநகர் மற்றும் நகர மற்றும் தொலைதூர பேருந்துகள் இயக்கணும். அந்த 181 பேருந்துகளும் இயக்கியதாக வந்து போக்குவரத்து அதிகாரிகள் நமக்கு தகவல் தெரிவிச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த தோமுசா போன்ற போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபடாத ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்களை வைத்தும், அதே போல இந்திய சாலை பாதுகாப்பு நிறுவனம் மூலம் பயிற்சி பெற்ற ஓட்டுநர்களை வைத்தும் வந்து இன்றைக்கு 2வது நாளாக அனைத்து பேருந்துகளையும் இயக்க, ஏன்னா பொதுமக்களுக்கு வந்து அத்தியாவசிய தேவை வந்து இந்த போக்குவரத்து சேவை, அதனால வந்து தடையின்றி இந்த சேவையை வழங்கணும் அப்படின்றதுக்காக அனைத்து பேருந்துகள் இயக்கியதாக சொல்லியிருக்காங்க. குறிப்பாக நம்ம வந்து புதுக்கோட்டை போக்குவரத்து பணிமனை நகர கிளையில் தான் இருக்கும். இந்த கிளையில் 6 மணி வரை வந்து 60 பேருந்துகள் செல்லக்கூடிய நிலை, 47 பேருந்துகள் அப்போது இயக்குன நிலையில் தற்பொழுது மீதமுள்ள அந்த 13 பேருந்துகளையும் முழுமையாக இங்கிருந்து இயக்கியிருக்காங்க. இங்கே இதுக்கு அருகாமையில் தான் புதுக்கோட்டை புதிய பேருந்து நிலையம் இருக்கு. இந்த பேருந்து நிலையத்தை பொறுத்தவரை 6:30 என்ன எது மாதிரியான வழக்கமான கூட்டம் வர வேண்டுமோ அதே கூட்டம் வராங்க. மேலும் வந்து தடையின்றி பொதுமக்களும் பயணிக்கிறதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. தற்பொழுது தோமுசாவை சேர்ந்த போக்குவரத்து தொழிற்சங்கத்தை சேர்ந்த நிர்வாகி இருக்காங்க, அவங்கள்ட்ட கேட்கலாம். இப்போ 2வது நாளாக வந்து ஆரம்ப பிரதான கோரிக்கையை வலியுறுத்தி போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் போராட்டத்தில் இருக்காங்க. விழாக்காலங்கள் வருது, தொடர்ச்சியாக இந்த போராட்டங்கள் நடந்துகிட்டு இருக்கு. இங்கே வந்து இப்போ இங்கேருந்து செல்லக்கூடிய பேருந்துகள் அனைத்தும் சென்றுச்சா? பொதுமக்கள் வந்து தடையின்றி பயணம் மேற்கொள்கிறாங்களா? குறிப்பாக வந்து இங்கே ஒரு நாளைக்கு வந்து 774 ஓட்டல் நடத்துகிறோம் தான் போதும். என்கிட்ட 382-774 தோமுசாவில் மட்டும் 1420 பேர் இருக்கிறோம். அது இல்லாமல் விடுதலை சித்திர கட்சியில் ஒரு 100 பேர் இருக்கிறாங்க. அது இல்லாமல் அண்ணா தொழிற்சங்கத்தை சார்ந்தவங்களே இந்த கோரிக்கை வைக்கிற கோரிக்கை நியாயமற்றதுன்னு சொல்லிட்டு, ஏன்னா இந்த அரசாங்கம் 2 ஆண்டுகளில் தேவையான அனைத்து செஞ்சு கொடுத்துருக்குது. 10 ஆண்டுகாலம் பாதிக்கப்பட்ட தொழிலாளிக்கு கழக அரசு பொறுப்பேற்ற பிறகு 2.5 வருடத்தில் என்னென்ன தேவையோ அனைத்து செய்து கொடுத்துருக்கு. அதனால் அண்ணா தொழிற்சங்க சார்ந்தவர்கள் இந்த போராட்டத்தை தேவையற்றது வேலைக்கு வந்துகிட்டு இருக்காங்க. அதனால் பொதுமக்களுக்கு எந்த தங்குதடையுமின்றி பேருந்துகள் சிறப்பாக இயக்கிக்கிட்டு இருக்கிறோம். குறிப்பாக பார்க்க போனால் வந்து இந்த பகுதியில் இந்த பணிமனையிலிருந்து இயக்கக்கூடிய பேருந்துகள் அனைத்தும் வந்து இயக்கியதாகவே தெரிவிச்சிருக்காங்க. குறிப்பாக பார்க்க போனால் இனி வரக்கூடிய நேரங்களில் மொத்தம் வந்து புதுக்கோட்டை மாவட்டத்தில் பொறுத்த வரைக்கும் 9 பணிமனைகள் இருக்குது. அந்த 9 பணிமனைகளில் இருந்தும் வந்து அனைத்து பேருந்துகளும் 8 மணிக்கு நிலவரப்படி அனைத்து பேருந்துகளும் இயக்கியதாக வந்து இயக்கப்படும் சொல்லியிருக்காங்க. தற்பொழுது இந்த போக்குவரத்து பணிமனையுடைய கிளை மேலாளர் இருக்காங்க, அவங்கள்ட்ட கேட்கலாம். ஆனால் காலை 6 மணி நிலவரப்படி ஒரு 13 பேருந்துகள் வந்து இங்கிருந்து செல்லலை அப்படின்னாங்க. ஏன்னா 60 பேருந்துகள் இயக்கணும், ஒரு 13 பேருந்து இயக்கலை நாங்கள், அந்த பேருந்து முழுமையாக இயக்கியாச்சா? இப்போ நமக்கு தேவையான ஓட்டுநர் மற்றும் நடத்துனர்கள்லாம் வந்துட்டாங்களா? இப்போ இனி வரக்கூடிய நேரங்களில் முழுமையாக பேருந்துகளை இயக்கிறதுக்கு என்னென்ன மாதிரியான நடவடிக்கை எடுத்திருக்கோம்?
மொத்தம் நமக்கு 52 நகர் பேருந்துகள், 9 புறநகர் பேருந்துகள், மொத்தம் 66 பேருந்துகள், 66 பேருந்துகள் இப்போ இயங்கிட்டாங்க. அது மேற்கொண்டு கையில் இப்போ வந்து 7 ஓட்டுநர் 3 நடத்துனர் கையில் வச்சுருக்கிறோம். பேலன்ஸ் மத்தியானத்துக்கு இப்போ டூட்டி போஸ்டிங் போட்டுட்ருக்குறோம். மத்தியானம் 38 ஆஃப் ஷூட் பேருந்து, இது 4 மோசல் பேருந்து, எல்லாத்துக்குமே ஆள் ரெடியாக இருக்கிறாங்க. மேற்கொண்டு இப்போ ஐஆர்டி மூலம் ட்ரைனிங் முடித்தவங்களே வந்துட்டு நாங்கள் தொழில் பணர் முயற்சி எடுத்துட்டுருக்குறோம். அதுக்கான முயற்சி நடந்துட்டு இருக்கு. அதுக்கும் மத்தியானம் எந்த தடையும் இல்லாமல் பேருந்து இயக்கிறதுக்கு அனைத்து வசதியும் இருக்கும். நேற்று பணியில் இருந்தவங்க வந்து கண்முழிச்செல்லாம் ஓட்டியிருப்பாங்க. சுழற்சி முறையில் ஓட்டுறதுக்கான நம்மக்கிட்ட ஓட்டுநர் நடத்துனர்கள் வந்து கைவசம் இருக்காங்களா? அதை சமாளிக்க என்னென்ன மாதிரியான நடவடிக்கை எடுத்திருக்கீங்க? இப்போ இன்றைக்கி இப்போ மாற்ற வந்திருக்க எல்லாத்துக்குமே வந்து இன்றைக்கி புதுசாக பணிக்கு வந்தவங்க தான். நேற்று பார்த்தவங்க யாரும் இன்றைக்கி டபுள் டியூட்டி பார்க்குறோம், இன்றைக்கி யாரும் வரல. இன்றைக்கி மதியானம் மாற்றுறவங்கள இப்போ காலைல வர சொல்லியிருக்கோம். ஓட்டுனது போக பேலன்ஸ் இப்போ கையில் 7 டிரைவர் கையில் வச்சுருக்கிறோம். அது மாதிரியான தொடர்ச்சியான டியூட்டி யாரும் பார்க்கல. எல்லாமே வந்து புதுசாக தான் பணி பார்த்துட்ருக்குறாங்க. இப்போ இவங்க சொன்னதை கூட கேட்டிருக்கலாம், இங்கே வந்து பணி செய்ய வேண்டும்னா சுழற்சி முறையில் ஆட்கள் தேவைப்படும். அந்த சுழற்சி முறைக்கு தேவையான அனைத்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் இருக்காங்க என்றும், அதே போல் இந்திய சாலை பாதுகாப்பு நிறுவனம் மூலம் பயிற்சி பெற்ற தற்காலிக ஓட்டுநர்களை வைத்தும் பொதுமக்களுக்கு தடையின்றி இந்த போக்குவரத்து சேவை வழங்க அனைத்து நடவடிக்கையும் எடுத்துள்ளதா சொல்லியிருக்காங்க. மேலும் வந்து இப்போ நம்மகிட்ட ஒரு நடத்துனர் இருக்காங்க, அவங்கள்ட்ட கேட்கலாம். ஆனால் நீங்கள் இப்போ தான் வந்து டியூட்டி மாற்ற வரீங்களா? ஏன்னா போக்குவரத்து வந்து தொழிற்சங்கம் சேர்ந்தவங்க தொடர்ச்சியாக வந்து நம்மகிட்ட வந்து போராட்டத்தில் பங்கேற்றிருக்காங்க. இப்போ வந்து நீங்கள் இப்போ தான் வரீங்களா, இல்லை நேற்றுலேருந்து இப்போ வண்டி ஓட்டிகிட்டு இருக்கீங்களா? மத்தியானம் இப்போ மாற்றிட்டுருக்கோம். இப்போ எந்த வழித்தடத்தில் ஓட்டுறீங்க? பொதுமக்கள்லாம் நீங்கள் வரும்போது எப்பவும் இயல்பான உள்ள கூட்டம் தான் இருக்கா, எப்படி பார்க்குறீங்க? இப்போ இயல்பான உள்ள கூட்டம் தான் இருக்கு. இப்போ இவங்க சொல்கிற கேட்டுக்கலாம், தொடர்ச்சியாக வந்து இவர் வந்து இன்று மதியம் வரையும் இவர் வந்து இந்த பேருந்து ஓட்டணும். இவர் பேருந்து வழித்தடங்கள்லேயும் வந்து பொதுமக்கள் வந்து இயல்பாக வரக்கூடிய நிலை தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. பொதுவாக புதுக்கோட்டை மாவட்டத்தை பொறுத்தவரை 9 பணிமனைகளில் இருந்து முழுமையாக பேருந்து இயக்கப்பட்டதாக சொல்லியிருக்காங்க. இருப்பினும் வந்து வரக்கூடிய நேரங்களில் 8 மணிக்கு வந்து முழுமையாக இந்த பேருந்துகள் இயக்கப்படுதா இல்லையா என்பது பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். மேலும் இந்த போக்குவரத்து தொழிற்சங்கங்களில் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஆரம்ப கோரிக்கைகளையும் நிறைவேற்றுவதற்கு எங்களுடைய பேச்சுவார்த்தைக்கு அழைக்கணும், பேச்சுவார்த்தைக்கு அழைத்தால் மட்டுமே இதற்கான தீர்வு ஏற்படுத்த முடியும், இந்த கோரிக்கை வந்து எங்களுடைய பிரதான கோரிக்கை, இந்த கோரிக்கையை நிறைவேற்ற தமிழ்நாடு அரசு முன்வர வேண்டும்ன்றது வந்து இவங்களுடைய கோரிக்கையா இருக்கு. விரிவான தகவல்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.